தைப்பூசம் என்பது ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளே தைப்பூசம் என்று கொண்டாடுகிறோம். தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அதனால் அசுரர்களை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். கருணை கடவுளான சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியினால் உருவாக்கிய அவதாரமே தமிழ் கடவுளான முருகன் ஆவார். சிவனின் நெற்றி கண்ணில் இருந்த வெளியான தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின. கார்த்திகை பெண்களால் ஆறு அழகான குழந்தைகள் வழங்கப்பட்டு ஆறு மகன்களாக காட்சி அளித்தார். அன்னை பார்வதி தேவி ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச தினத்தில் அன்று. அன்னை அளித்த வேலை ஆயுதமாக கொண்டு முருகன் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை வீழ்த்தார். அதனால் முருகன் போலவே முருகனின் வேலுக்கும் தனி சிறப்பு உள்ளது. இது போன்ற நன்னாளில் முருகன் திருத்தலங்களுக்கு சென்று முருகனை தரிசித்து அருள் பெறலாம். நம் இனத்தையும் மதத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் பல சண்டைகளும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்வதை தவிர்க்கவும். மேலும் பெண்கள் பாரம்பரிய உடையில் சென்றாலும் அதை ஆபாசமாக பார்க்கும் வகையில் அணிந்து செல்வதையும் தவிர்க்கவும். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் நலம் கருதி பாதுகாப்பது அவசியம். ஆகையால் இந்த வருடம் 2020 நடைபெறும் தைப்பூசத்தில் பகவானின் ஆசையை பெற்று மகிழ்வு கொள்வோம். முருகனின் கந்த புராணமும் கந்த சக்தியும் என முருகனின் பக்தி பாடல்களை பாடி நன்மை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.